திரு சீனிவாசன் சார், உங்களுடைய பார்வை இதில் என்னவாக இருக்கிறது? மாலைமுரசு தொலைக்காட்சி இன்றைய சூழலுக்கு ஏற்ப தலைப்பை கொடுத்திருக்கீங்க. முதலமைச்சருடைய பயணம் விமர்சனத்துக்குள்ளானது ஏற்கத்தக்கதா அப்படின்ற ஒரு தலைப்பு. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க, அமெரிக்காவுக்கு. போனப்போ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டாங்க, எப்படி போனீங்க, விமான செலவு மருத்துவ செலவெல்லாம் யார் பண்ணதெல்லாம் ஒரு கேள்வியை விமர்சனமாக வச்சாங்க. அப்போ ஒரு என்னுடைய அன்பு தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இந்த செலவு ஏற்றுக்கிட்டாருன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இதை நான் ஏன் குறிப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கட்சி என்பது ஒரு ஆட்சி என்பது வெளிநாட்டுக்கு போகிறது வந்து எதிர்கட்சிகளால் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவது தான், விமர்சனத்தை தாங்கிதான் அதை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான பதிலை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் ஆளுகின்ற அரசு. இன்றைக்கு தமிழர்களுடைய பெருமையை துபாயிலே, அபுதாபி போன்ற பெருநகரங்களிலே, பெரு வெளிநாடுகளிலே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொழில் முதலீட்டுக்காக சென்றதை ஒரு வாழ்த்துக்களும் பெருமையும் இருந்தாலும் கூட, அதிமுகவிற்கென்று சில குறிப்பிட்ட வருத்தங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கடந்த கால அதிமுகவினுடைய எடப்பாடியாருடைய ஆட்சியிலே அவர் இதே தொழில் முதலீட்டுக்காக அவர் வெளிநாடு சென்ற பொழுது மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையிலிருந்து திமுக பலவிதமான சந்தேகங்களை வைத்து அமைச்சர்களுடைய இன்ப சுற்றுலாவா அமெரிக்காவிற்கு சென்றது, வெளிநாடுகளுக்கு சென்றது என்று அந்த முதலீட்டு பயணத்தை குற்றப்படுத்தியது திமுக. அந்த வரிசையில் இன்றைக்கு 15 பேர் பட்டியலை எடுத்து அடிப்படையாக வைத்தவர்கள் செய்வதிலே, வெளிநாடு பயணம் மேற்கொண்டதிலே எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செய்தியாளர்களிடத்துல இந்த வினாவை வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு, நீங்க எத்தனை பேரோட நீங்க ஏன் போனீங்க, இப்படி போயிருக்கீங்களே, இது வந்து குடும்ப சுற்றுலாவா அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது எந்த விமர்சனத்தையும் தாங்கி அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்ற இது இருக்கு. இப்ப அருமை அண்ணன் வன்னியரசு அவருக்கு சொன்னாங்க, எடப்பாடியாரோட ஆட்சியில வெளிநாட்டுக்கு போனாங்க, குடும்பத்தாரெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன கூட்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. மாண்புமிகு எடப்பாடியாரோட தலைமையிலான அதிமுகவினுடைய அரசு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போச்சம்பள்ளியில இன்னைக்கு ஓலா மின்சக்கர அந்த நிறுவனத்தை வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அதிமுக தான். அதே மாதிரி இந்த எக்தர் எனர்ஜி, எஸ்தர் எனர்ஜின்ற அந்த நிறுவனம் இன்னைக்கு 3000 ரோபோக்கள் இன்னைக்கு அங்க அதை வந்து தயார் நிலையில இருக்கு. பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனமா இன்னைக்கு அந்த நிறுவனம் தொழில் தொடங்கப்பட்டிருக்குது. பல்வேறு தொழில்கள் இங்கு வருவதற்கான முகாந்திரமும் அதிமுக அரசு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா, இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிநாட்டுல இருக்கிற அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த படங்கள்ல அதிமுகவினுடைய சாதனை படங்களை தான் இன்னைக்கு அவர் அதை பார்வையிடுறார். அந்த அடிப்படையில கடந்த கால அதிமுகவுடைய அம்மாவின் அரசு வெளிநாட்டிற்கு சென்றது தொழில் முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையோடு எடுத்து கொண்டு வந்து தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு வித்திட்டது என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். ஆகவே இன்றைக்கு திமுக மீது வைக்கின்ற விமர்சனங்கள் அது ஆரோக்கியமான விமர்சனம். அந்த விமர்சனத்தை இன்றைக்கு ஒண்ணுமே வேணாம், நீங்க விமானத்துல எப்படி போனீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பிறகுதான் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் பதில சொல்றாங்க, இது வந்து திமுகவுடைய விமான செலவுன்றது திமுகவுடைய அறக்கட்டையிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆரோக்கியமான பதில் வெளியில வந்தாதான் மக்களுக்கு என்ன சூழல் நடந்துட்டு இருக்கிறது தெரியும். அந்த வகையில அதிமுகவுடைய எதிர்கட்சி வரிசையில் எங்களுடைய நியாயமான மக்களின் கோரிக்கையை முன்வைக்கிறோம். பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆளுகின்ற அரசு இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ. எஸ், நான் இடைவேளைக்கு முன்பாக ஒரு நீண்ட கேள்வியோடு போன இடைவேளைக்கு, கடந்த காலங்களில் அரசு முறை பயணங்களில் திருமதி வி கே சசிகலா அவர்களோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ பங்கெடுத்து கொண்டது பற்றி இதே மாதிரி பல முறை விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் அது அரசின் பணத்தில், இப்போ அதிமுக பணத்தில் அது நடந்திருந்தால் கூட அது கேள்வி எழுப்பப்பட்டிருக்காது. நம்முடைய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இன்னும் எத்தனை கோடி செலவாயிருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அது மக்களின் வரிப்பணத்தில், என்னுடைய வரிப்பணத்திலே, உங்களுடைய வரிப்பணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய உளப்பூர்வமான விருப்பம், அவர் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கெடுவாய்ப்பாக அவர் இறந்து போனார், அது வேறு. ஆனால் மருத்துவமனையில் 1 இட்லிக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்லாம் ஒரு சர்ச்சை எழும்புச்சு. அது மக்களுடைய பணம் தான், மக்களுடைய பணத்தில் சரியான சிகிச்சையை கொடுக்காமல் பணம் வந்து அது என்ன சொல்கிறது, சரியான சிகிச்சைக்கு அந்த பணம் செலவிடப்படாமல் இவ்வளோ அபரிமிதமான பணம் செலவிடப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்ட பொழுது,
அவரோடு இருந்த திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு தெரிந்த அளவிற்கான சிகிச்சை விவரங்கள் கூட முதலமைச்சர் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டாரே. அது அந்த மாதிரி நிர்வாக ரீதியிலாக எழுப்பக்கூடிய கேள்விகள் தான் சரியான பொருத்தமான கேள்விகளாக இருக்கும். மாறாக கட்சியினுடைய பணத்தில் ஒரு முதலமைச்சருடைய குடும்பத்தினர் சென்றது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுவது சரியா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்தால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் சார்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வரிசையில் ஒரு நாகரிகமான ஒரு கருத்தை எதிர்கட்சி முன் வைப்பதும் அதை நாகரிகமாக அணுகுவதும் அதிமுகவிற்கு இயல்பான ஒன்று. அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு என்று அவர் ஒரு குடும்ப தலைவர், அதான் அதிமுக பாக்குது, அவர் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய ஆரோக்கியம் முக்கியம், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியா அவர் அங்கே போயிருக்கிறாரு, அவருக்கு கிடைக்கிற வரவேற்பை நம்ம பத்திரிகையெல்லாம் பாக்குறோம். அதிமுகவிற்கு மாறுபட்ட விமர்சனம் பழக்கம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கடந்த கால ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் இன்ப சுற்றுலா அமைச்சருடைய இன்ப சுற்றுலா என்ற விமர்சனத்தை வைத்தார். அதனுடைய அடிப்படையில ஒரு திரைப்படத்துல வடிவேலு சொல்லுவார், உங்களுக்கு வந்து ரத்தங்களுக்கு வந்து தக்கல் சக்கியன்னு. அந்த அடிப்படையில ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய உறவுகள் கருத்துக்களை பரிசீலனை செய்து வெளியிட வேண்டும் என்பதே எங்களுடைய உள்ளார்ந்த நடவடிக்கை ஒன்று. அதற்கு அடுத்தாற்போல் அதிமுகவினுடைய சார்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த வெளிநாட்டு பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை. அதிமுகவினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றார். ஒரு முறை சென்ற பொழுது கரும்பு சாரில் சக்கையிலிருந்து பேப்பர் தயாரிக்கின்ற தொழில்நுட்பத்தை தமிழகத்திற்கு அர்ப்பணித்தது அதிமுகவினுடைய எம்ஜிஆர் அரசு. அதற்கு அடுத்து சிறுநீரக சிகிச்சைக்காக போனவர் இரண்டு கப்பலை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நடவடிக்கை. அதற்கு பின் தமிழ்நாட்டு தலைவர்கள் எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடியாருக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சியில அவர் சென்றதுடைய விளைவு மருத்துவத்திலும் ஒரு தொழில்நுட்பம், ஆம்புலன்ஸ் தொழில்நுட்பம், இன்றைக்கு ஓலா போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதை போல இன்றைக்கு அருங்காட்சியகத்தில் வெளிநாட்டில் இருக்கிற அருங்காட்சியகத்தை அதிமுகவுடைய அரசின் சாதனையை இன்றைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டுகளிப்பது அதிமுகவிற்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை. அந்த வகையில எங்களது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய கடந்த கால தலைமையிலான அம்மாவினுடைய ஆட்சி தமிழகத்திற்கு வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டை கொண்டு வந்து குவித்தது. அதை போல இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் பல்வேறு தொழில் முதலீடுகளை பெற்று வந்து தமிழ்நாட்டை ஒரு முன்னேறிய பாதையை தமிழகமாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் அக்கறையும் அதிமுகவிற்கு உண்டு. கேட்ட கேள்வி சொல்லுங்க. நாகரிகமான ஒரு அரசியலின் நின்று நாங்கள் சில கேள்வி எழுப்பிறோம், அதற்கு பதில் தாருங்கள் அப்படிங்கறத உங்களுடைய பார்வை. புரட்சி தலைவி அம்மாவுடைய சிகிச்சை என்பது சென்னை போன்ற பெருநகரங்களில் அப்போலா போன்ற பெரிய மருத்துவமனைகளில் நடைமுறை செலவு இது. அதுக்கு அதை வந்து கணக்கு கேட்டா கணக்கு ஒப்படைப்பதற்கு அதிமுக தயாராக. நான் திருப்பி சொல்றேன், இன்னும் எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவழிச்சிருக்கலாம், நம்ம எல்லோருடைய பணத்திலிருந்து எடுத்தா செலவழிச்சிருக்கணும், அவர் காப்பாற்றப்பட்டிருக்கணும், அதுல ஒரு விழுக்காடு கூட மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் அரசியல் ரீதியாக எல்லாரும் மீதும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு. அதை தாண்டி அவரும் இந்த மண்ணிற்கான பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார், செயல்திட்டங்களை கொடுத்திருக்கிறார், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்துக்கு, அதெல்லாம் வேற. பட் நான் கேட்டது ஏதோ ஒரு இடத்துல அன்றைக்கு முதலமைச்சராக முதலமைச்சருடைய இலாக்காக்களை பார்த்து வந்த திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட அந்த டீட்டெயில்ஸ் தெரியல என்று சொல்லுகின்ற நிர்வாகம் சார்ந்த சிக்கல்களை தான் நான் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருந்துச்சு. நாம்